Seguilo. Thank you.
पतिं देवं शङ्खचक्रगदाधरं विद्यामूर्तिं हयग्रीवं शब्दार्थज्ञानलब्धये अमृतात्मा तमेगात्म अमृताहरणं विभुं पांचरात्र आगमाचार्यं वंदे वैकुंठभूपतिं ध्यानश्लोकं அந்த தியான ஸ்லோகத்தின்படியே இங்கே எழுதியிருக்கார். வந்தே லக்ஷ்மி பதிம் தேவம். வரும்போதே மகாலட்சுமி கூடவே வந்தவர் சங்க சக்கர கதாதரம். சங்க சக்கரத்தை தரித்து கொண்டு இருக்கக்கூடியவர் வித்யா மூர்த்தியும் ஹயக்ரீவம் வித்தைகள் எல்லாத்துக்குமே மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் சப்தார்த்த ஜானலப்தே. நம்ம உச்சரிக்கிற ஒவ்வொரு சப்தத்தையுமே ஞானமாக கொடுக்கக்கூடியவர் லக்ஷ்மி ஹயக்ரீவர்னு திருநாமம். குதிரை முகத்தோடு ஒரு கையில் ஞானமுத்திரை, இன்னொரு கையில் சக்கரம், இன்னொரு கையில் சங்கம், இன்னொரு கையில் புஸ்தகம்னு ஓலைச்சுவடியை வச்சுட்டுருக்கார். மடியில் மகாலட்சுமி வித்யாலட்சுமியாக சேவசாதிக்கிறார். பாதாரவிந்தம் பாப விமோசனம். இந்த இடத்துல பீட்டமே ரொம்ப விசேஷம். கூர்மாதின் திவ்யலோகம் ததனுமணிமயம் மண்டபம் தத்திரசேஷம் தஸ்மின் தர்மாதி பீட்டம் ததுபரி கமல சாமர கிராகினிஷ்டான்னு கீழே முதல்ல கூர்ம பீட்டம், ஆம பீட்டம், அதுக்கு மேலே யோக பீட்டம், அதுக்கு மேலே ஞான பீட்டம், அதுக்கு மேலே அஷ்டகஜ பீட்டம், அதுக்கு மேலே அஷ்டசேஷ பீட்டம், அதுக்கு மேலே ஒரு ஞான பீட்டம், அதுக்கு மேலே ஒரு கமல பீட்டம், அதுக்கு மேலே ஒரு யோக பீட்டம், அதுக்கு மேலே வந்து 108 தாமர இதழ் கொண்ட தாமர பீட்டம், அதுக்கு மேலே 8 இதழ் தாமர கொண்ட தாமர பீட்டம், அதுக்கு மேலே தான் வந்து பெருமாள் தெய்வம் மனுஷ்யரூபேன அப்படின்ற அந்த வாக்கியத்துக்கு இங்கே பெருமாள் வந்து சத்தியமாகவே எழுதுகிறார். எப்படின்னா பெருமாள் ஏதாவது ஒரு கஷ்டகாலம் ஹயக்ரீவா அப்படின்னு கூப்பிட்டோன்னா கட்டாயம் அந்த இடத்துல மனுஷ்யரூபமாக பெருமாள் பக்கத்தில் இருப்பார். லக்ஷ்மி ஹயக்ரீவ சுவாமி குதிரை முகத்தோடு சேவை சாதிக்கிறார். லக்ஷ்மி ஹயக்ரீவ உற்சவமூர்த்தி யாகமூர்த்தி. பிரதி 8 வருஷ காலமாக இந்த இடத்துல யாகமானது நடைபெற்று கொண்டிருக்குது. அந்த யாகத்துக்கு பெருமாளுடைய அனுகிரகத்தினால இதுவரைக்கும் 8 வருஷ காலமாக திருவோண நட்சத்திரத்தில் யாகம் நடக்கிறது. அந்த யாகத்துக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய மூர்த்தி யஜ்யமூர்த்தியாகவே சேவசாயிக்கிறார். இப்பயும் பிரதி மாதம் நடக்கக்கூடிய ஸ்ரவண நட்சத்திர யாகமானது நடைபெற்றுள்ளது. உற்சவமூர்த்தி ஸ்ரீனிவாச சுவாமி ஸ்ரீதேவி மகாலட்சுமி பூமிதேவி பூமி பிராட்டி தாயார் திருப்பதி மலையப்பன் 4 கைகளோடு சிறுசாய்க்கிறார். சக்கரஹஸ்தம் சங்கஹஸ்தம் பரதஹஸ்தம் தானஹஸ்தம் 4 கைகளோடு சிறுசாய்க்கிறார். ஆஞ்சநேய சுவாமி இந்த இடத்த ஆஞ்சநேயரும் இந்த யாகமூர்த்தி ஹயக்ரீவனும் தான் ஒன்றா சேர்ந்து இந்த 8 வருஷ காலமான இருக்கக்கூடிய அந்த யாகத்தை ஏல பண்ணி நடத்தி கொடுத்துட்டுருக்கார். இந்த ஆஞ்சநேயருக்கு மர்கடேஷ மகோத்சாக சிந்தி பிந்தி சமாரய சத்ரோன் சம்ஹர மாம் ரக்ஷ ஸ்ரீயம் தாபயதே ஹிமேனு தியான ஸ்லோகம். அந்த தியான ஸ்லோகத்தின்படியே இங்கே எழுதியிருக்கார். மர்க்கட்டம்னா குரங்கு, மர்க்கடேஷ மகோத்சாக என்னைக்கு பார்த்தாலும் யார் பார்த்தாலும் உற்சாகமானது தோன்றும். அதன்படியே இங்கே ஆஞ்சநேயரை சேவிச்சோம்னா அந்த உற்சாகத்தை கட்டாயம் கொடுத்துட்டே இருப்பார். மர்க்கடேஷ மகோத்சாக சிந்தி பிந்தி சமாரிய. சிந்தி பிந்தின்றது வாழ்க்கையில் வரக்கூடிய தோஷங்கள் எல்லாத்துக்கும் சிந்தி பிந்தின்னு பேர். சிந்தி பிந்தி சம்ஹாரய சத்ரோன் சம்ஹர மாம் ரக்ஷ சத்ருக்களை எல்லாரையும் அழிச்சு மாம் ரக்ஷ என்னை ரட்சிக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி ஸ்ரீயம் தாபயதேஹிமே ஸ்ரீஹி மகாலட்சுமி கடாட்சம். அந்த மகாலட்சுமி கடாட்சத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேய சுவாமி. சுவாமி வேதாந்த தேசிகன் லக்ஷ்மி ஹரிகிரீவருடைய அவதார மூர்த்தி. 781 வருஷம் ஆறுது இவர் வந்து இந்த பூமிக்கு வந்து 781 வருஷம் இப்போ நடந்துட்டுருக்கு. இது ரொம்ப விசேஷமாக நடந்துட்டுருக்கு. சுவாமி வேதாந்த தேசிகன் லக்ஷ்மி ஹரிகிரீவ சுவாமி.